வணக்கம் நேயர்களே, 2020 ஆண்டு. இந்த ஆண்டு 21 நூற்றாண்டின் மிகவும் குறிப்பிடத்தக்க, நினைவில் கொள்ளத்தக்க ஆண்டாக பதிவாகும் என்பது நிச்சயம். காரணம் கோவிட் தொற்று. இது உலக மக்களை அச்சத்திற்குள்ளாக்கி இதுவரை 18 லட்சம் உயிர்களை பலி கொண்டிருப்பதே இவ்வாண்டின் தலைப்புச் செய்தியாகும். முகக்கவசம் அணிதல், அவ்வப்போது கை கழுவுதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் இவையே 2020 ஆண்டின் மந்திர சொற்கள் என்றால் அது மிகையல்ல. இவை உலக மக்களது வாழ்க்கை முறையாகவே ஆகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். சீனாவின் ஊகான் மாகாணத்தில் ஜனவரி மாதத்தின் இறுதி பகுதியில் நிமோனியா மற்றும் மர்ம காய்ச்சல் என்ற பெயரில் தொடங்கி கொரோனா என்று கண்டறியப்பட்டு சில வாரங்களுக்குள் கோவிட்-19 என்ற பெயருடன் வேகமாக பரவி 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இதுவரை சுமார் 18 லட்சம் மக்களின் உயிர்களை பலி கொண்டுள்ளது கோவிட் தொற்று. கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரியின் சவாலை சமாளிக்க உலக நாடுகள் முழு வீச்சில் ஈடுபட்ட போதிலும் கோவிட் தொற்றின் கோரத் தாண்டவம் நில்லாமல் நீடித்தது. ஊகானின் உயிரின அங்காடியில் தொடங்கியதாக கூறப்படும் இத்தொற்று சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் எதிரொலித்தது. பின்பு ஊகானில் 100க்கணக்கானோர் உயிரிழந்த செய்திகள் வரத் தொடங்கியதோடு தாய்லாந்திலும் தொற்றினால் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. கோவிட் தொற்று ஐரோப்பாவின் இத்தாலியில் தொடங்கி ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் வேகமாக பரவி லட்சக்கணக்கானோரின் உயிரிழப்பிற்கு காரணமானது. ஐரோப்பாவில் இதுவரை கோவிட் தொற்றினால் சுமார் 5 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரை மையமாக கொண்டு கோவிட் தொற்று நாடெங்கிலும் வேகமாக பரவ தொடங்கியது. இதுவரை அமெரிக்காவில் 3 லட்சத்திற்கும் மேலானோர் இத்தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றனர். உலகெங்கிலும் கோவிட் தொற்று வேகமாக பரவியதையொட்டி கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளிலும் பொது முடக்கம் மற்றும் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. மக்கள் தங்கள் வீடுகளிலேயே தங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான குறிப்பிட்ட நேரங்கள் அறிவிக்கப்பட்டன. அமெரிக்காவிலும் பல நகரங்களில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதால் பொதுமக்கள் தங்களது சுதந்திரம் பாதிக்கப்பட்டதாக கூறி போராட்டங்களில் ஈடுபட்டனர். முகக்கவசம் அணிவது பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதற்கிடையே மார்ச் மாத இறுதியில் உலக சுகாதார அமைப்பு கோவிட்-19 என்று பெயரிடப்பட்ட கொரோனா தொற்றை ஒரு உலகளாவிய தொற்றாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இத்தருணத்தில் உலக சுகாதார அமைப்பு சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட்டு உலக நாடுகளுக்கு உரிய நேரத்தில் தொற்று பற்றிய தகவல்களை வழங்க தவறியதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனால் இவ்வமைப்பிற்கு அமெரிக்கா வழங்கும் நிதி பங்களிப்பை நிறுத்த அமெரிக்கா முடிவு செய்தது. தென் அமெரிக்காவை பொறுத்தவரை இத்தொற்று பிரேசிலில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. இத்தொற்றினால் பிரேசிலில் இதுவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதற்கு அடுத்தாற்போர் இந்தியாவில் 150,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த உலகெங்கிலும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சர்வதேச மாநாடுகள், திரைப்பட விழாக்கள், ஒலிம்பிக் தொடங்கி அத்தனை விளையாட்டு போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டன. ஒலிம்பிக் போட்டிகள் வரும் ஜூலை மாதம் ஜப்பானில் நடைபெறவிருக்கிறது. கோவிட் தொற்றின் காரணமாக கூட்டங்கள் மற்றும் மாநாடுகளை மெய்நகர் நிகழ்ச்சியாக நடத்துவது ஒரு சர்வதேச வழக்கமாகிவிட்டது. பொது முடக்கத்தினால் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார பின்னடைவை எதிர்கொள்ள பல உலக நாடுகள் தங்களது மக்களுக்கு ஊக்கத்தொகை திட்டங்களை அறிவித்தன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன், பிரான்ஸ் அதிபர் மெக்ரான், இங்கிலாந்து இளவரசர் சார்ல்ஸ், பிரேசில் அதிபர் போல்சனாரோ ஆகியோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இஸ்வாஸ்டினா நாட்டின் பிரதமரான 52 வயது ஆம்ப்ரோஸ் தாமினி தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இத்தொற்று முதலில் முதியவர்களை மட்டுமே பாதிக்கும் என்று கூறப்பட்ட போதிலும் நாளடைவில் இத்தொற்று அனைத்து வயதினரையும் பாதித்தது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. இதற்கிடையே தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கு உலகெங்கிலும் பல நாடுகள், பல நிறுவனங்கள் முனைப்போடு செயல்பட்டன. இதன் காரணமாக அமெரிக்காவை சேர்ந்த ஃபைசர் நிறுவனத்தின் 90% திறன் கொண்ட தடுப்பூசியும், மொடர்னா நிறுவனத்தின் 94% திறன் கொண்ட தடுப்பூசியும், 92% திறன் கொண்ட ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியும் உலக அரங்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசியை பயன்படுத்திய முதல் நாடானது பிரிட்டன். இதற்கிடையே பல நாடுகளில் தொற்றின் 2வது-3வது அலையும் தொடர்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாது, இங்கிலாந்தில் கோவிடின் மற்றொரு வகை தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. அந்நாட்டில் மீண்டும் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருப்பதோடு பயண தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன.
பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இது தொடர்பாக அவசர கூட்டம் நடத்தியதோடு பொது முடக்கத்திற்கான பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இது போன்றதொரு தொற்று தென்னாப்பிரிக்காவிலும் தற்போது கண்டறியப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உருமாற்றம் பெற்றுள்ள புதிய வகை தொற்று பல நாடுகளில் பரவி வருவது உலக மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மலரவிருக்கும் 2021 உலக மக்கள் நல்வாழ்வு பெற்றிட விழிப்புணர்வோடு கூடிய எச்சரிக்கையான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்பது மட்டும் நிச்சயம். இது தவிர உலகின் இதர நிகழ்வுகளை ஒரு பறவையின் பார்வையில் வழங்க முயற்சிக்கிறது இந்த நிகழ்ச்சி உலகம் இந்த வருடம். 2020 மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது அமெரிக்க அதிபர் தேர்தல். உலக மக்களும் பன்னாட்டு அரசுகளும் ஊடகங்களும் இந்த தேர்தலை உன்னிப்பாக கவனித்தன. தொடர்ந்து பல மாதங்களுக்கு அமெரிக்க தேர்தல் களம் தலைப்புச் செய்தியாக இருந்தது. தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிட்டு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் பரபரப்பான சூழலில் வெற்றி பெற்றார் என்பதோடு தேர்தலுக்கு முந்தைய மாதங்களிலும் தேர்தல் களம் பரபரப்பாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் விமர்சனங்கள் நிரம்பியதாகவும் சொற்போர் களமாகவும் இருந்தது. அமெரிக்காவின் இரு பெரிய கட்சிகளை மற்றும் சித்தாந்தங்களை சேர்ந்தவர்களாக இரு வேட்பாளர்கள் இருந்தனர் என்பதோடு மனநிலையிலும் இருவருமே வேறுபட்ட மனிதர்களாக இருந்தனர் என்பது பொதுவான கருத்தாகும். அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது அமெரிக்க மக்களை மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வல்ல. அது உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் என்பதோடு அடுத்த 4 உலகத்தின் பல பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது என்பதை இந்த தேர்தல் மீண்டும் நிரூபித்து காட்டியது. குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனுக்கும் இடையே கடும் சொற்போர் பல களங்களில் காண கேட்க கிடைத்தது. தேர்தலில் முன்னிறுத்தப்பட்ட பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் உலகிலேயே கோவிட் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடாக இருப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கவனக்குறைவுதான் காரணம் என்ற குற்றச்சாட்டு, இன பாகுபாட்டிற்கு எதிரான நாடு தழுவிய போராட்டங்கள், சீனாவுடனான தகராறு, தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்க சில வெளிநாடுகளின் தலையீடு இருக்கக்கூடும் என்ற சர்ச்சை, தபால் வாக்குகள் பற்றிய அதிபர் ட்ரம்ப்பின் விமர்சனங்கள், கோவிட் பரவலை தடுக்க முகக்கவசம் அணிவது பற்றிய இரு கட்சிகளின் வேறுபட்ட நிலைப்பாடு, பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றிய கருத்துக்கள் என்று பல பிரச்சனைகள் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலித்தன. இந்த பிரச்சனைகளின் பின்னணியில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே இரு நேரடி விவாதங்கள் நடைபெற்றன. முதல் விவாதத்தின் போது எண்ணற்ற இடையூறுகளால் விவாதம் குழப்பத்தில் முடிவடைந்தது. இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப்புக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டு சில நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்பு வெள்ளை மாளிகைக்கு திரும்பினார். முழுவதுமாக குணமடைவதற்கு முன்பாகவே அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இன பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தேர்தல் களத்தில் பேசு பொருளான நேரத்தில் ஆசிய ஆப்பிரிக்க அமெரிக்கரான கமலா ஹாரிஸை துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக ஜனநாயக கட்சி தேர்வு செய்தது ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் உத்தியாக கருதப்பட்டது. தேர்தல் நாளான நவம்பர் 3 முன்பாகவே வாக்களிக்கும் வாய்ப்புள்ள விதிமுறையை பின்பற்றி லட்சக்கணக்கான மக்கள் தபால் மூலமாகவும் நேரிலும் தங்களது வாக்குகளை செலுத்தினர். அமெரிக்க தேர்தல் வரலாற்றிலேயே தேர்தலுக்கு முந்தைய வாக்கெடுப்பில் பெரும் எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் வாக்களிப்பது இதுவே முதல் முறையாகும். தபால் வாக்குகளை பெறுவதிலும் எண்ணுவதிலும் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பிருப்பதாக ட்ரம்ப் பல விமர்சனங்களை முன்வைத்தார். பல மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தாமதமாகியது. எனினும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனின் முன்னணி நிலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்ததால் இறுதியில் 3 பிறகு பல ஊடகங்கள் வெற்றியை உறுதி செய்தன. இறுதியாக பைடன் தேர்தல் பிரதிநிதிகள் சபையின் 306 பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ட்ரம்ப் இச்சபையின் 232 பெற்றார். எனினும் ட்ரம்ப் தொடர்ந்து தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து வருகிறார். 2020 அதிபர் தேர்தலில் 67% பதிவானது அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. வரும் 20 ஜோ பைடன் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்கவிருக்கும் நிகழ்ச்சி பாரம்பரியத்தை பின்பற்றி பிரம்மாண்டமான நிகழ்வாக நடைபெறும் என்றாலும் கோவிட் தொற்று பரவலின் காரணமாக மெய்நிகர் நிகழ்ச்சியாக நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வரும் ஜனவரி 1 முதல் முழுவதுமாக முடிவாக வெளியேற உள்ளது. 2016 June 23 அன்று நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து எழுந்த அரசியல் நெருக்கடியின் காரணமாக அன்றைய பிரதமர் டேவிட் கேமரூன் பதவி விலகினார்.
அதையடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கு தேவைப்படும் வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் போது ஏற்பட்ட பிரெக்ஸிட் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் 3 முறை தோல்வியடைந்ததை அடுத்து பிரதமர் தெரசா மே பதவியிலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்பு தற்போதைய பிரதமர் ஜான்சன் பதவியேற்றார். கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்று ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதாக அறிவிக்கப்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு 11 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. எனினும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இம்மாதம் 24ஆம் தேதி அன்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. 2000 பக்கங்களை கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த 5.5 ஆண்டுகளுக்கு பிரிட்டனின் கடற்பகுதியில் சில கட்டுப்பாடுகளோடு ஐரோப்பிய மீனவர்கள் மீன்பிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதற்கு பின்பு வருடாந்திர முறையில் புதிய ஏற்பாடு முடிவு செய்யப்படும். அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் உள்ள பிரிட்டனின் உறுப்பினர்கள் திரும்ப பெறப்படுவார்கள். ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான பெரும்பாலான பொருட்களின் வர்த்தகத்திற்கு வரிகள் விதிக்கப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான இந்த ஒப்பந்தம் பற்றிய பிரச்சினைகள் இரு தரப்பினரிடையே தீர்த்து கொள்ளப்படுமே அன்றி ஐரோப்பிய நீதிமன்றங்களுக்கு எடுத்து செல்லப்பட மாட்டாது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையேயான உறவுகள் எதிர்காலத்தில் எந்த பாதையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரானின் புரட்சிப்படை தளபதி ஹசன் சொலமானி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அன்று ஈராக் தலைநகர் பாக்தாத் விமான நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். சொலமானி ஒரு முன்னணி பயங்கரவாதி என்று கூறிய அதிபர் ட்ரம்ப், எனவே அமெரிக்கா இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். அணு ஆயுத கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சினையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவிய பதற்றம் சொலமானி கொல்லப்பட்டதில் மேலும் தீவிரமடைந்தது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து யுக்ரைன் தலைநகர் கீவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் விமானம் டெஹ்ரான் அருகே விழுந்து நொறுங்கியதில் 176 பேர் உயிரிழந்தனர். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மனித தவறு காரணமாக இடையே சிக்கிய இந்த விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. பின்னர் ஈரான் இந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டது. தைவானில் ஜனவரி மாதம் 11ஆம் தேதியன்று நடந்த அதிபர் தேர்தலில் சாயிங் வென் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமது தேர்வுக்கு பிறகு பேசிய சாய் தைவான் எனும் ஜனநாயக குடியரசை பேணி பாதுகாப்பதே தமது நோக்கம் என்றார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகன் மார்க்கெலும் அரச குடும்பத்தின் கடமைகளில் இருந்து விலகி நிற்கப் போவதாக ஜனவரி 18ஆம் தேதியன்று அறிவித்தனர். இதையடுத்து அவர்கள் அமெரிக்காவிற்கு குடிபெயர்வதாகவும் செய்திகள் வெளியாயின. ஜனவரி மாதம் தொடங்கி ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்ந்து பரவத் தொடங்கியது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு அரசு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்ட போதிலும் இந்த பிரச்சினை சில மாதங்களுக்கு நீடித்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியன்று நடைபெற்ற 92வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் தென்கொரிய திரைப்படம் பாரசைட் சிறந்த திரைப்படம் உட்பட 4 விருதுகளை வென்று சாதனை படைத்தது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவும் வன்முறை மற்றும் சண்டை சூடலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு கத்தார் தலைநகர் தோஹாவில் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் தாலிபான் தீவிரவாத அமைப்பிற்கும் இடையே பிப்ரவரி 26ஆம் தேதியன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எட்டப்பட்டது. மார்ச் மாதத்தில் தொற்றின் தாக்கம் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவத் தொடங்கி உலகின் அனைத்து நிகழ்வுகளையும் முடக்கி உலக மக்களது வாழ்வின் அனைத்து துறைகளையும் அதிர்ச்சியில் ஸ்தம்பிக்கச் செய்து தனது கோர தாண்டவத்தை கட்டவிழ்த்துவிட்டு உலக அளவில் தொடர்ந்து தலைப்புச் செய்தியானது கண்ணுக்கு தெரியாத எதிரியான COVID-19 தொற்று. இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கும் எதிர்க்கட்சித் தலைவரான பெனி கேன்ஸுக்கும் இடையே அரசமைக்கும் ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியன்று எட்டப்பட்டது. நாட்டில் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்து அவசர நிலை கூட்டணி அரசை அமைப்பதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுத்தது. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியன்று பிரிட்டனின் எதிர்க்கட்சியான உழைப்பாளர் கட்சியின் புதிய தலைவராக சர் கேர் ஸ்டார்மர் தேர்வு செய்யப்பட்டார். ஆப்கானிஸ்தானில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் விதமாக
மே மாதம் 17 தேதியன்று அஷ்ரப் கனி மற்றும் அப்துல்லா அப்துல்லா ஆகிய இரு தலைவர்களுக்கும் இடையே சமரச ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இதன்படி அஷ்ரப் கனி நாட்டின் அதிபராகவும் அப்துல்லா அப்துல்லா தலைமை நிர்வாகியாகவும் பொறுப்பு வகிக்க வழிவகுக்கப்பட்டது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாநிலத்தில் உள்ள மினியபோலிஸ் நகரில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்ற 46 வயது ஆப்பிரிக்க அமெரிக்கர் மே 25 தேதியன்று காவல்துறை கட்டுப்பாட்டில் உயிரிழந்தார். மூச்சுவிட முடியாத அளவிற்கு அவர் காவல்துறை அதிகாரி சாவின் என்பவரால் கொடுமைப்படுத்தப்பட்ட காட்சிகள் வைரலாகியது. இதையடுத்து இன பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற நாடு தழுவிய போராட்டங்கள் அமெரிக்காவின் நூற்றுக்கணக்கான நகரங்களில் நடைபெற்றன. உலகெங்கிலும் லண்டன், பாரிஸ் உட்பட 60 மேற்பட்ட நகரங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தினூடே இந்த போராட்டம் நடைபெற்றதால் இது மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கிற்கான தேசிய பாதுகாப்பு மசோதா மே மாதம் 28 தேதியன்று சீன மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் ஹாங்காங்கில் ஜனநாயக நடைமுறைகளை ஒடுக்குவதற்கான சீனாவின் நடவடிக்கை என்று கூறி பல உலக நாடுகள் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் ஹாங்காங்கில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த சட்டம் மிகவும் அவசியம் என்று சீனா கூறியது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் ஒன்றான கராச்சியில் மே மாதம் 22 தேதியன்று பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் 97 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கரையில் பல பகுதிகளை தன் வசமாக்கிக் கொள்ளும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜூன் மாதம் 22 தேதி முதல் சில நாட்களுக்கு பாலஸ்தீனிய மக்கள் போராட்டம் நடத்தினர். துருக்கியின் முக்கிய நகரங்களில் ஒன்றான இஸ்தான்புலில் உள்ள ஹாகியா சோஃபியா அருங்காட்சியகம் ஜூலை மாதம் 24 தேதி முதல் மசூதியாக மாற்றப்பட்டது. 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த கட்டிடம் முதலில் கிறித்துவ தேவாலயமாக செயல்பட்டது. பின்பு 1453 ஆண்டு மசூதியாக மாற்றப்பட்டது. 1935 ஆண்டில் அருங்காட்சியகமாக அறிவிக்கப்பட்டது. துருக்கி நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மீண்டும் மசூதியாக மாற்றப்பட்டுள்ளது. தென்கொரிய தலைநகர் சியோலின் மேயர் பார்க் வன்மூன் ஜூலை மாதம் 10 தேதி முதல் சில மணி நேரங்களுக்கு காணாமல் போனதை அடுத்த தேடுதல் வேட்டைக்கு பிறகு தலைநகருக்கு அருகே உள்ள மவுண்ட் புகக் பகுதியில் அவரது சடலம் காணப்பட்டது. பெலரூசில் நடந்த அதிபர் தேர்தலில் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று கூறப்படும் அலெக்சாண்டர் லூகஷென்கோ மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட்டன. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வெட்லானா பாதுகாப்பு கருதி அண்டை நாடான லித்துவேனியாவில் தஞ்சமடைந்தார். எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்தை ஒடுக்க லூகஷென்கோ வன்முறையை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. லெபனானின் பையரு துறைமுகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிவிபத்தில் சுமார் 200 பேர் உயிரிழந்தனர். 6000 மேற்பட்டோர் காயமடைந்தனர். லட்சக்கணக்கானோர் தங்களது வாழ்விடங்களை இழந்தனர். 6 துறைமுகத்தில் உள்ள கிடங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த 2750 டன் அமோனியம் நைட்ரேட் வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டது. ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நவல்னி ஆகஸ்ட் மாதம் 20 தேதியன்று சைபீரிய பகுதியிலிருந்து தலைநகர் மாஸ்கோவிற்கு விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஜெர்மனியின் முன்முயற்சியின் காரணமாக ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. அப்போது நடத்தப்பட்ட பரிசோதனையில் நாவிசாக் எனப்படும் விஷமருந்து நவல்னி அருந்திய தேநீரில் கலந்திருந்ததாக செய்தி வெளியானது. பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறின. ஆனால் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்தது. ஐநா சபையின் 75 சிறப்பு மாநாடு கோவிட் தொற்று கட்டுப்பாடுகளின் காரணமாக செப்டம்பர் மாதம் 15 தேதி முதல் பல உலக தலைவர்கள் உரையாற்றிய மெய்நிகர் மாநாடாக நடைபெற்றது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ரூத் பேடர் கின்ஸ்பர்க் செப்டம்பர் மாதம் 11 தேதியன்று காலமானார். அவருக்கு வயது 87. இவர் அமெரிக்காவில் பெண் உரிமைகளுக்கென பெரும் பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானின் புதிய பிரதமராக செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று ஹொஷிடோ சுகா பதவியேற்றுக் கொண்டார். பிரதமராக இருந்த ஷின்சோ அபே உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகுவதாக அறிவித்ததை அடுத்து அமைச்சரவை செயலராக இருந்த சுகா பிரதமர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். பதவியேற்ற பிறகு பேசிய அவர், ஆபேயின் கொள்கைகளையே தமது அரசு தொடர்ந்து பின்பற்றும் என்றார். இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையேயான ஏப்ரஹாம் ஒப்பந்தம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியன்று அமெரிக்காவின் ஏற்பாட்டின் பேரில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் கையெழுத்தானது. இந்த அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் பஹ்ரைனுக்கும் இடையேயான உறவுகளை சீர் செய்யவும் இராஜாங்க அளவிலான பரிமாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான டோகோவின் முதல் பெண் பிரதமராக விக்டோரி டொமேகா டாக் நியமிக்கப்பட்டார். 60 வயதான இவர் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதியில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் மூண்ட காட்டு தீயினால் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர் அளவிலான விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலையும் உருவானது. 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாயின. இப்பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம். மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ஜப்பானைச் சேர்ந்த நவோமி ஒசாகா. அர்மேனியாவிற்கும் அசர்பைஜானுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய நகோர்னோ கரபாக் பகுதி மீதான உரிமை குறித்த மோதல் முழுநீள போராக மாறியதில் சில வாரங்கள் நீடித்த இந்த சண்டையில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவின் ஏற்பாட்டில் எட்டப்பட்ட முதல் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் உடனே மீறப்பட்டது. அடுத்து ரஷ்யா மீண்டும் அர்மேனியா அசர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கிடையே தன்னையும் இணைத்து கொண்டு முத்தரப்பு ஒப்பந்தத்திற்கு ஏற்பாடு செய்தது. இதன்படி அர்மேனியாவிடமிருந்து கைப்பற்றிய பல பகுதிகளை அசர்பைஜான் தக்க வைத்து கொண்டது. மேலும் ரஷ்யாவின் அமைதிப்படை சர்ச்சைக்குரிய பகுதியில் நிறுத்தப்படுவதற்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுத்தது. அசர்பைஜான் அதிபர் அலியேவ் தனது வெற்றியை பறைசாற்ற அர்மேனிய மக்கள் ஒப்பந்தத்தில் தங்களது நலன் விட்டுக் கொடுக்கப்பட்டதாக கூறி பிரதமர் பஸ்னின்யான் உரிய முறையில் போரை கையாளவில்லை என்றும் கூறி பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். 2020ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு உலக உணவு திட்டத்திற்கு வழங்கப்படுவதாக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்டது. பசி பட்டினியை களைவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி, சண்டை சூழல் நிலவும் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சி மற்றும் பசி பட்டினியை போரில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதை தடுத்ததற்காகவும் இந்த ஐநா அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியன்று நடந்த இராணுவ அணிவகுப்பில் பேசுகையில், தேசிய பேரிடர் காலம் மற்றும் கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றின் போது அரும்பணி ஆற்றிய படை வீரர்களை பாராட்டியதோடு மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த தவறியதற்காக உணர்ச்சி பொங்க மக்களிடம் மன்னிப்பு கோரினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு அருகே பள்ளி ஒன்றில் பேச்சு சுதந்திரம் பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் சாமுவேல் பேட்ரி நபிகள் நாயகத்தை சித்தரிக்கும் படத்தை மாணவர்களிடையே காட்சிப்படுத்தியதை அடுத்து சர்ச்சை எழுந்தது. இதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 16ஆம் தேதியன்று தனது 47ஆவது வயதில் சாமுவேல் பாட்டி 18 வயது இளைஞர் ஒருவரால் தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டது. இச்சம்பவத்தை அடுத்து பிரான்சின் தேவாலயத்திலும் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. இத்தாக்குதல்கள் குறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸ் நாட்டின் மதசார்பற்ற குடியரசுக் கொள்கைகளுக்கு ஏற்ப இஸ்லாமிய சமயத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். பிரான்ஸ் அதிபரின் கருத்து குறித்து பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன், பிரான்ஸ் அதிபரின் மனநிலை பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டார். பிரான்ஸ் அதிபரின் கருத்துக்கு பல இஸ்லாமிய நாடுகளில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பிரான்சின் பொருட்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இச்சம்பவங்களின் பின்னணியில் தற்போது பிரான்ஸ் அமைச்சரவை இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிரான மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் அக்டோபர் 17ஆம் தேதியன்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவரது தலைமையிலான உழைப்பாளர் கட்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று ஜூடித் காலின்ஸ் தலைமையிலான தேசிய கட்சியை வீழ்த்தி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. முதல் பதவி காலத்தில் கோவிட் தொற்றின் பரவலை தடுக்க எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள்,
கிரைஸ்ட் சர்ச்சில் 49 பேர் உயிரிழந்த தாக்குதலுக்கு பிறகு துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு எதிரான அவரது நிலைப்பாடு மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அவர் பின்பற்றும் கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் ஜெசிந்தா ஆர்டனுக்கு மக்களின் ஆதரவு கிடைத்தது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். ஜேம்ஸ் பாண்டாக நடித்து சர்வதேச திரையுலகில் தமது முகத்திரையை பதித்த சீன் கொனரி அக்டோபர் 31 தேதியன்று பஹாமாஸில் காலமானார். அவருக்கு 90. பிரசித்தி பெற்ற 7 ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களில் நடித்த அவருக்கு 1988 தி அன்டச்சபிள்ஸ் என்ற திரைப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ஸ்பெயினின் ரஃபேல் நடால். மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் போலந்தைச் சேர்ந்த ஈகா ஸ்வியாடெக். ஆப்கானிஸ்தானின் காபூல் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 50 மேற்பட்டோர் காயமடைந்தனர். நவம்பர் 2 தேதியன்று நடந்த இந்த தாக்குதலை நடத்திய துப்பாக்கி ஏந்திய 3 நபர்கள் பாதுகாப்பு வீரர்களுடன் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு ஈராக்கில் செயல்படும் IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. நவம்பர் 2 தேதியன்று ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் 4 பேரை சுட்டு வீழ்த்திய சம்பவத்தில் 22 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் பற்றி பேசிய அதிபர் செபாஸ்டியன் குர்ஸ் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கூறினார். கால்பந்தாட்ட உலகின் முடிசூடா மன்னனாக விளங்கிய மாரடோனா நவம்பர் 25 தேதி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு 60. 1986 ஆண்டிற்கான உலகக்கோப்பையை வென்று அர்ஜென்டினாவிற்கு பெருமை சேர்த்தார். ஈடு இணையில்லாத கால்பந்தாட்ட வீரரான மாரடோனா கால்பந்தாட்ட களத்தில் மாயாஜாலங்கள் புரிந்து பல அதிசயத்தக்க கோல்களை அடித்த சாதனைக்கு சொந்தக்காரர். மாரடோனாவின் திறமும் திறமையும் சர்வதேச கால்பந்தாட்ட உலகில் நிரந்தரமாக நினைவில் கொள்ளப்படும் என்பது நிச்சயம். நவம்பர் 27 தேதியன்று ஈரானின் அணு ஆயுத திட்டத்தின் தந்தை என்று கூறப்படும் ஃபாக்ரிசாதே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு எவரும் எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இதற்கு இஸ்ரேல்தான் காரணம் என்று ஈரான் குற்றம் சாட்டியது. பொலிவியாவின் புதிய அதிபராக லூயிஸ் ஆர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமது தேர்வுக்கு பிறகு பேசிய 57 வயது தலைவர் லத்தீன் அமெரிக்காவில் சர்வாதிகாரம் எக்காரணத்தை கொட்டும் பொறுத்து கொள்ளப்பட மாட்டாது என்றார். நவம்பர் 2 அமெரிக்காவின் ஹொண்டுரஸ் கொலம்பியா ஆகிய நாடுகளை தாக்கிய அயோட்டா மற்றும் ஈட்டா சூறாவளிகள் இந்நாடுகளின் உள்கட்டமைப்பிற்கும் மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின. நைஜீரியாவில் 300 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் டிசம்பர் 6 தேதியன்று போகோஹராம் தீவிரவாத அமைப்பினால் கடத்தி செல்லப்பட்டனர். அரசின் முயற்சியை அடுத்து இம்மாணவர்கள் பின்பு விடுவிக்கப்பட்டனர். மேற்கத்திய கல்வி முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போகோஹராம் அமைப்பு இந்த கடத்தலை நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் 14 தேதியன்று சிலி மற்றும் அர்ஜென்டினாவில் முழு சூரிய கிரகணம் காண கிடைத்தது. இந்நாடுகளில் சில நிமிடங்களுக்கு முழுமையான இருள் என்கின்ற அனுபவத்தை மக்கள் பெற்றனர். இஸ்ரேல் நாடாளுமன்றம் டிசம்பர் 22 தேதியன்று கலைக்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பொது தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் தாக்கலின் போது ஏற்பட்ட தோல்வி காரணமாக அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஆளும் பிரதமர் நெத்தன்யாகுவின் லிக்விட் கட்சிக்கும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெனி கேன்ஸின் ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சிக்கும் இடையே எழுந்த மோதல் காரணமாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிதிநிலை அறிக்கையை முன்கூட்டியே தாக்கல் செய்யும் வகையில் பொது தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் 3 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் பாரம்பரிய நிகழ்வான கூண்டு விளக்கு திருவிழாவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரியம் என்ற அங்கீகாரத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மலரும் 2021 உலக மக்கள் அனைவரின் வாழ்வில் ஆரோக்கியம், வளம், அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கிட பொதிகை செய்தி பிரிவின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.